என் அன்பார்ந்தவர்களே, இந்த பதிவு 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு. எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் என்ற நிலை வேணுமா, இல்லை தேர்வு இல்லாமையே கம்பல்சரியாக ப்ரமோஷன் பண்ணணுமா, அதை பற்றியது. இந்த பதிவு முழுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. இந்த நோ டிடென்ஷன் பாலிசி என்பது அந்த கல்வி உரிமை சட்டம் சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்ததுங்க. அதில் ஒரு கிளாஸ், மாணவர்களை வந்து டீடைன் பண்ணக்கூடாது, எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாட்டாலும் அடுத்த கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் என்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனை 2019 ஜனவரின்னு நினைக்கிறேன் பாராளுமன்றம் அந்த செக்ஷனை டெலீட் பண்ணாங்க, அமெண்ட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா, அந்த எக்ஸாமினேஷன் இல்லை என்றாலே எதுக்காக ஒரு கம்பல்சரி எஜுகேஷன் வேணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதுவே நிறைவேறாமல் போயிடுது என்று பல கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே சொன்னாங்க. அதனால் அந்த நோ டிடென்ஷன் பாலிசி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன், அதுக்கு என்பது CABE என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன சொல்லிச்சு, நாங்கள் இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம், ஆனால் மாநில அரசுகள் அவங்க ஸ்டேட்டில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அவங்க நோ டிடென்ஷன் பாலிசியை வச்சுக்கலாம், வச்சுக்குவானா, அவங்க முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ CBSE பொறுத்தவரையில் அல்லது டெல்லி பொறுத்தவரையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ன ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, சர்க்கிளில் விட்டுருக்காங்க 2014 மார்ச்சில் என்றால், 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு இந்த 2 வகுப்புகளுக்கும் மிட் டேர்ம் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 25%, ஃபைனல் டெர்மினல் எக்ஸாமில் குறைஞ்சபட்சம் 33% இருந்தால் தான் 8ஆம் வகுப்புக்கும் இல்லை அடுத்த வகுப்புக்கும், அதாவது 5ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு 5ஆம் கிளாஸ்லேயும் 7ஆம் கிளாஸ்லேயும் மிட் டேர்ம் டெஸ்ட்டில் 25%, ஃபைனல் எக்ஸாமில் 33% இருந்தால் தான் 5லேருந்து 6 போகலாம், 7லேருந்து 8 போகலாம். ஆனால் அந்த மார்க் வாங்கலைன்னா ரீஎக்ஸாம் வைக்கணும். அந்த ரீஎக்ஸாம் வச்சா அதில் 25% வாங்கினாதான் 5லேருந்து 6 போகலாம், 7லேருந்து 8 போகலாம். இதுதான் டெல்லியில் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரையில் என்ன ஒரு பாலிசி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் கட்டாய தேர்ச்சி, தட் இஸ் கம்பல்சரி ப்ரமோஷன் அப்படின்றாங்க. இது வேணுமா வேணாமா என்ற நிலையை பெற்றோர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள் சேர்ந்து முடிவு எடுக்கணும், அவங்க அவங்க முடிவுக்கு நான் விடுறேன். ஆனால் சில பிரின்சிப்பிளை நம்ம யோசனை பண்ணணும். எதற்காக டிடென்ஷன் கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுதுன்னா, எக்ஸாம் இருந்தாலே பயப்படுறாங்க பசங்க, அதனால் ட்ராப் அவுட்ஸ் நிறைய வந்துடுறாங்க. படிப்பை சொல்லி கொடுத்து பள்ளி இறுதி ஆண்டு வரையில் அவங்கள எடுத்துகிட்டு போனோமா இல்லையா, அப்போ எக்ஸாமை சொல்லி அவங்க பயமுறுத்தினா எக்ஸாமுக்காக அவங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. அதனால் ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுன்னா டிடென்ஷன் பண்ணாதீங்க என்ற அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன் பிரின்சிபிள் கரெக்டாக இருக்கலாம். எதனாலன்னா, பள்ளி இறுதி ஆண்டு எக்ஸாமை எல்லா மாணவர்களும் கடந்து தேர்ச்சி பெற்று போகணுன்றதுக்காக இது கொண்டு வந்தது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எக்ஸாமே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் ஒரு 40 ஆண்டுகளாக நானும் ராதா மேடமும் கல்வித்துறையில் இருக்கோம், பல பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம், பல பெற்றோர்களை சந்திக்கிறோம், பல மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். எக்ஸாமே இல்லைன்னா ஒரு கம்பல்ஷன் இருக்குமா அவங்களுக்கு படிக்கணுன்றதுக்காக? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சிறுவர்கள் தானே, தாங்கள் என்ன செய்கிறோம், இதனால் என்ன விளைவு என்று யோசனை செய்யக்கூடிய பக்குவ மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது. எனவே எக்ஸாம்னு இருந்தாலே படிக்க மாட்டேன்றாங்க என்று தான் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, கல்வியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாமே இல்லைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது
டிரைவிங் லைசன்ஸுக்கு போகிறோம், டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுனால் அப்போ கரெக்டாக டிரைவிங் கற்றுட்டு போவாங்களா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கல்லூரிகள் வரும்பொழுது லெட்டர்ஸ் எம்பிபிஎஸ்ஸோ படிக்கிறாங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அங்கே எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணாட்டாலும் 4 வருஷத்தில் ஒரு மருத்துவ டிகிரி கொடுத்துருவோம், இன்னும் 4-5 வருஷத்தில் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருவோம் அப்படின்னு இருந்தானால் அவங்க எந்த அளவுக்கு தரமான கல்வியை அவங்களால் அடைய முடியும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கு எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணன்றாலும் அடுத்த வகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது இந்த ஹைஸ்கூல் அது, அந்த 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது 7th, 6th கிளாஸ், 7th கிளாஸ், 8th கிளாஸ் இந்த 3 வகுப்புடைய பாடங்களை தரோவாக படிக்கலை, தெளிவாக படிக்கலைன்னா 9th அவங்களால அந்த பாடத்தை உள்வாங்கி கொள்ள முடியுமா? நீங்கள் அந்த 1st கிளாஸ்லேருந்து 10th கிளாஸ் வரையில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு கணக்கு பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு சரித்திர பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு மொழி பாடம் இருக்கிறது, அல்லது ஒரு சயின்ஸ் பாடம் இருக்கிறதுன்னா அந்த அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை பில்டப் பண்ணிட்டே வருவாங்க. கணக்கு பாடத்தில் 1st கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்காங்க பாருங்க, 2nd கிளாஸில் என்ன அந்த 1st கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு அடுத்தபடி, அதை 2nd கிளாஸில் சொன்ன சொல்லிக் கொடுத்த பாடத்துக்கு அடுத்தபடி 3nd கிளாஸ், இப்படி படிப்படி படிப்படியாக 8th கிளாஸ் வரும்பொழுது 10th கிளாஸ் வரும்பொழுது அந்த கணக்கு பாடத்தினுடைய அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுத்துருவாங்க. அப்போ 6, 7, 8 கணக்கு பாடத்தில் படித்தாலும் படிக்காட்டாலும் பாஸ்ன்னா 100 மாணவர்களை எத்தனை மாணவர்கள் அக்கறையோடு படிப்பாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, ஆசிரியர்களை வச்சுப்போமே, எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புன்னு வரும்பொழுது அந்த ஆசிரியர்களும் கொஞ்சம் அக்கறையாக சொல்லிக் கொடுப்பாங்களா இல்லையா? ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படின்னா ஆசிரியர்கள் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு கம்பல்ஷன் கிடைக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். சரி, நம்ம வீட்டை எடுத்து பார்ப்போம். வீட்டில் எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணப்போ தான் பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, அதுதான் எங்களுடைய அனுபவம் கூட சொல்லுது, உங்களுடைய அனுபவமும் அப்படி தான் இருக்கும். அப்படி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் புக்கு கையில் எடுக்கிறாங்கன்னா எக்ஸாமே இல்லைன்னா சரி எக்ஸாம் வைக்கிறோம்பா, அது ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாமை வச்சுக்கிறோம், ஆனால் நீ பாஸ் அப்படின்னா அந்த மாணவர்கள் படிப்பார்களா என்ற ஒரு கேள்விக்குரிய புக்கு வருது. ஸோ இது கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் டிடென்ஷன் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, டிடென்ஷன் இருக்கக்கூடாது, ஆனால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எப்படி சொல்லிக் கொடுத்தா அவங்க பாஸ் பண்ணுவாங்க என்ற கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு, பெற்றோர்களை பொறுத்தவரையில் எப்படி ஒழுக்கமாக குழந்தைகளை வளர்த்தால் வகுப்பில் போய் கவனமாக அவங்க கேட்பாங்க அப்படி வளர்த்து ரெடி டு லேர்ன் சில்ட்ரனாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். 3வது மாணவர்களை பொறுத்தவரையில் எதனால் தரோவாக படிக்கணும் என்ற ஒரு மனநிலையை அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னால் தென் நோ டிடென்ஷன் பாலிசி கேன் பி வெரி வெரி எஃபெக்டிவ். கீழ் வகுப்புகள் இருக்குது, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, அது வரையில் ப்ரமோஷனை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். ஆனால் மேல் வகுப்பு என்று வரும்பொழுது 6, 7, 8 ப்ரமோஷன் பாலிசி வேணுமா வேணாமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். படிக்கட்டு ஏறுறோம், 10th 10th படிக்கட்டு ஏறணும்னா 6, 7, 8 படிக்கட்டில் கால் வைக்காமையே 9வது படிக்கட்டில் கால் வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனவே இந்த சர்ச்சைக்கு உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், 6, 7, 8 கம்பல்சரி ப்ரமோஷன் வேணுமா வேணாமா என்பதை பற்றி நீங்களே முடிவெடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.